கிருஷ்ணகிரி அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 13வது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி அருகே குரபரப்பள்ளி அடுத்த தாதா நகர் சிங்கார கிராமத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் 13வது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. விழாவில் கிருஷ்ணகிரி, ராயக்கோட்டை, சூளகிரி, குருமரப்பள்ளி, ஓசூர், பருகூர், வாணியம்படி, வேலூர், ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. விழா குழுவினர் நிர்ணயம் செய்திருந்த 150 மீட்டர் தூரத்தை குறைந்த நேரத்தில் கடக்கும் கன்றுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காளைகளை அலங்கரிக்கப்பட்டு பரிசுகளை வெல்ல காளைகளின் உரிமையாளர்கள் காளைகளுக்கு அலங்காரம் செய்து வாடிவாசல் வழியாக அழைத்து வந்தனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டுகளித்து குவிந்தனர். முதல் பரிசாக 33,333 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 22,222 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 11,111 ரூபாயாகவும் மொத்தம் 51 பரிசுகள் காளைகளின் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் சுஜாதா பழனி மற்றும் தாதா நகர் பகுதி மக்கள் செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் மேகராஜ். நம்பர் 58 நம்பர்களை